அறிந்து கொண்டால் பல ஆண்டுகள் நோய் நொடியின்றி பொலிவுடன் வாழலாம் என்கிறார் ஆசனாண்டியப்பன் அவர்கள். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். நலமுடன் வாழ வேண்டும் என்றுதான் உலக மக்கள் யாரும் விரும்புகிறார்கள். எல்லா ஜீவராசிகளும் விரும்புகிறது. ஆனால் ஜீவராசிகளெல்லாம் ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறது. மனிதன்தான் யானோ தெரியவில்லை, ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வழிமுறைகளை கடைபிடிப்பதில்லை. 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மனிதர்கள், முனிவர்கள், யோகிகள் நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதத்தை தந்திருக்கிறார். யோகாசனம், பிராணயாமம், இயற்கை உணவு முறைகளை சாப்பிட்டால் மனிதனுக்கு நோய் என்பதே வராது. அவன் நினைத்த காலம் வரலாம், வாழலாம். அவன் ஆயுள் அவன் கையில் தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்டதையெல்லாம் சாப்பிடுகிறோம், அதிகமாக சாப்பிடுகிறோம், மாமிச உணவுகளை சாப்பிடுகிறோம். இதன் காரணமாகத்தான் நமக்கு நோய் வருகிறது. இது தவிர உடலையும் உள் உறுப்புகளையும் நாம் மெயின்டைன் பண்ண வேண்டும், பாரம்பரிக்க வேண்டும். சைக்கிளை பாரம்பரிக்கிறோம், டூ வீலரை பாரம்பரிக்கிறோம், ஃபோர் வீலரை பாரம்பரிக்கிறோம், வீட்டுக்கு வெளியடிக்கிறோம். ஆனால் உள் உறுப்புகள் எத்தனை இருக்கின்றது வயிற்றிலே? சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கிட்னி, மூளை, இருதயம், நுரையீரல், இவைகளை எங்கே பாரம்பரிக்கின்றோம்? அதை கெடுக்கின்றோம், பாரம்பரிப்பதே இல்லை. அதுதான் யோகாசனம். இவைகளை பாரம்பரிப்பது தான் யோகாசனம், பிராணயாமம், இயற்கை உணவுகள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வேறு எந்த விளையாட்டுகளும் உள் உறுப்புகளை பாரம்பரிக்காது, மனிதன் ஆயுளை கூட்டாது, மனிதனை மனிதனாக வாழ வைக்காது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு இப்பொழுது ஹரிஹரன், 6ஆம் வகுப்பு சென்னை ஸ்கூலிலிருந்து வந்திருக்கிறார். எனது மாணவன் இங்கே வெகுகாலமாக யோகாசனம் காலையிலும் மாலையிலும் பயின்று கொண்டிருக்கின்றார். திருப்பூரிலிருந்து சுவாதி அபகஸ் பள்ளியிலிருந்து வந்திருக்கிறார். அவர்களும் இப்பொழுது அற்புதமான ஆசனம், பரிவர்த்தன உடல் திருகிய கோணாசனம், உடலை அப்படியே திருகி பிழிந்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். என் அருமை மாணவ மணிகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்து விட்டு மெதுவாக எழுந்து நில்லுங்கள். நேராக சற்று அகலமாக வைத்துக் கொள்ளுங்கள். வலது கையை மேலே உயர்த்தி இடது பக்கம் சாய வேண்டும். வலது கையை மேலே உயர்த்து இடது பக்கமாக சாயுங்கள். நேரே பார்க்க வேண்டும், திருப்ப பார்க்கக்கூடாது, நேரே பார். ஒரு 20 எண்ணிக்கை இந்த நிலையில் இருக்க வேண்டும். உடல் அப்படியே திருகப்படுகிறது. ஆசனங்களிலே முன்னும் பின்னும் பண்ணுகிறோம், உடலை திருகுவதில்லை, முதுகெலும்பை திருகுவதில்லை. அதை திருக திருக பிளட் சர்க்குலேஷன் தலைப்பகுதிக்கும் இடுப்புக்கின் கீழ்ப்பகுதிக்கும் ஒழுங்காக செல்லும். மெதுவாக கையை கீழே இறக்குங்கள். காலை நேராக முன்போல் கொண்டு வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒன்றும் கடினமான ஆசனங்கள் கிடையாது. இது தனியாக நின்று செய்ய முடியாவிட்டால் செவ்வொரு ஓரமாக போய்விட வேண்டும். போய்விட்டால் கரெக்டாக செய்யலாம். ஒரு 10 நாள் 15 நாள் சுவர் ஓரமாக நின்று இந்த ஆசனத்தை செவரிலே சாய்ந்து கொண்டு செய்வோமையானால் ஆசனம் முழுமையாகிவிடும், பெர்ஃபெக்ட் ஆகிவிடும். அதற்கப்புறம் வெளியே வந்து செய்யலாம். இன்றைக்கெல்லாம் பெண்கள் பார்ப்பீர்களா, ரொம்ப குண்டாகி விடுகிறார்கள், இடுப்பு பெரிதாகி விடுகிறது, பெண்களுடைய தோற்றமே பொலிவிழந்து போய்விடுகிறது.
பெண்களுக்கு இடுப்பு தான் அழகு. இடுப்பு பெரிதாகிவிட்டால் அவருடைய அழகு குறைந்துவிடும். அது ஒரு நோய் என்று கூட சொல்கிறார்கள். இடுப்பை பெரிதாக விடக்கூடாது. ஏன், சில ஆண்களுக்கு கூட இப்பொழுது இடுப்பு பெரிதாகி விடுகிறது. இடுப்பை குறைக்கக்கூடிய முக்கியமான ஆசனம் இது. இது காலையிலே ஒரு 10 முறை, சாயங்காலம் ஒரு 10 முறை, வீட்டிலே ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பவர்கள் மதியம் கூட செய்யலாம். இடுப்பை குறைத்து கொள்ளலாம், வனப்பாக அழகாக காட்சியடிக்கலாம். ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். நமது கலைஞர் தொலைக்காட்சியில்